இங்கே ஆன்மீக தவிர தாந்திரிய பிராசத்தில் ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு உடல் உபாதைகள் இருந்துகிட்டு அதே மாதிரி வீட்டில் என்னமோ தெரில ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு எனக்கு பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கணும் அதே சமயத்தில் நான் நினச்ச காரியங்கள் எனக்கு நடக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத அற்புதமான பரிகாரங்கள் கோயிலுக்கு போங்க கீழே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் வில்வம் இல்லை வன்னியில் அரசங்குச்சி இது எதாக இருந்ததுன்னா கீழே விழுந்துருக்கிறத அதாவது பறிக்கப்படாது கீழே விழுந்துருக்கிறத எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அது மேலே ஒரு பட்டை கட்டி சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க டெய்லி அதுக்கு ஊது பற்றி கற்பூரம் காமிங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் நீங்கள் தொடர்ந்து அது என்ன என்ன விரட்சமாக இருக்குதுன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசமரமாக மரமாக இருந்ததுன்னா பிள்ளையார் அடுத்தது பார்த்திங்கன்னா வில்வமாக இருந்ததுன்னா சிவபெருமான் வன்னியாக இருந்தது சிவபெருமான் இப்படி வேண்டிண்டு டெய்லி ரெண்டு புஷ்பத்தை போங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடத்தை டெய்லி போகணும் போகணும் போகணும்னு நினச்சிக்கோங்க கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் அன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள் இல்லை கோயிலில் கணபதி ஹோமமோ அல்ல ஹோமமோ ஏற்பாடு பண்ணி அதில் கடைசியில் பூர்ணாதி பண்ணும்போது அந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த சமித்து குச்சி அந்த குச்சியை வந்து நீங்கள் வந்து யாகத்தில் அர்ப்பணிங்க இப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நான் சொன்னது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆமாம் சார் இது கேட்கும்பொழுதே எனக்கு சக்ஸஸ் ஆகும் கேட்கும்பொழுதே எனக்கு என்னமோ பாசிட்டிவாக தோன்றுறது அப்படின்னு இருக்கு இல்லையா இதுதான் உண்மை இந்த பிராயச்சித்தம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சர்வ சங்கட நிவாரணியாக நம்ம வந்து இதை இந்த பிராயசித்தம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி விஎஸ்எம் ப்ரோக்ராம் அதாவது வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா பண ஈர்ப்பு விதி இந்த ப்ரோக்ராம்லாம் நிறையா பேர் கலந்துட்டுருக்காரு நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா பௌர்ணமி பூஜை இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூர் யாத்திரா இது போன்ற நம்மளுடைய ஸ்கெடியூலில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா அதே மாதிரி திருமண பொருத்தம் நியூமராலஜி வாஸ்து இது போன்ற விஷயங்களுக்கு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உதவி செஞ்சுட்டுருக்கு உங்களுடைய தேதி குறிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு சரி இதோட எல்லாம் எனக்கு வேணும் சார் நான் என்ன பண்ணுறது செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரவராக உங்கள் ஜோதிஷாச்சாரி சாம்ராஜ் மகேஷய நன்றி நமஸ்காரங்கள்